குழந்தைகளுக்கான படுக்கை நேர கதைகள் காளை மாடு மற்றும் தவளை. ஒரு காலத்தில் ஒரு ஏரியின் அருகே பண்ணையில் ஒரு சிறிய காளை இருந்தது. இந்த சிறிய காளை மிகவும் சோகமாக இருந்தது. ஏனெனில் அது பண்ணையில் உள்ள மற்ற காளைகளை விட மிகவும் சிறியதாக இருந்தது. அது எப்போதும் அதை நினைத்து புகார் செய்யும். மீண்டும் அது தனது நண்பனான நாயிடம் புகார் செய்தது. நான் தான் பண்ணையிலேயே சிறிய காளை. உலகிலேயே மிகச் சிறியவன் என்பதும் எனக்கு தெரியும். இதை மாற்ற எதுவும் செய்ய முடியாது. மீண்டும் தொடங்காதே நண்பா. நீ உண்மையிலேயே ஒரு பெரிய புத்திசாலி மற்றும் அழகான காளை. இதோ பார், நாம் அனைவரும் ஒரே அளவில் இருக்க முடியாது. புரிந்து கொள். நாம் அனைவரும் ஒரே அளவாக இருக்க முடியாது. ஆனால் நான் ஏன் எல்லாரையும் விடவும் பெரியவனாக இல்லை? நானும் உலகிலேயே பெரிய நாய் ஒன்றும் இல்லை. என்னை விடவும் பெரிய நாய் ஏதாவது ஒன்று இருக்கும் என்று எனக்கு தெரியும். இதில் ஒன்றும் எனக்கு வருத்தமில்லை. இருப்பதை வைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் என்னால் முடியாது. நம் மகிழ்ச்சியற்ற காளை வாழ்ந்த பண்ணைக்கு அருகில் ஏரியில் மிகவும் சுயநலமிக்க தவளை ஒன்று வாழ்ந்தது. இந்த தவளை தனது நண்பர்களிடம் தன்னை பற்றி தற்பெருமையாக சொல்ல விரும்பியது. அது மற்ற தவளைகளை விட பெரியது. இதை பற்றி அது பெருமிதம் கொண்டது. இந்த ஏரியில் நான் தான் மிகவும் பெரிய தவளை. யார் பெரியவராக இருக்கிறாரோ அவர்தான் ராஜா. இனிமேல் எல்லோரும் என்னை ராஜா என்று அழைக்க வேண்டும். ராஜா பெரிய உருவத்தில் இருப்பதுதான் ராஜா என்ற ஒரு விதியும் இல்லை. எங்களுக்கு எந்த அரசரும் தேவையே இல்லை. ஏன் இல்லை? ஒவ்வொரு இடத்திற்கும் ராஜா இருப்பார். உதாரணத்திற்கு காட்டிற்கு சிங்கம் ராஜா. சிங்கம் ஒன்றும் காட்டில் பெரிய விலங்கு இல்லை. உதாரணத்துக்கு யானையை எடுத்துக்கொள். நம் சுயநல தவளை இதற்கு பதிலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது. பின்னர் எப்போதும் போல தற்பெருமையாக பதிலளித்தது. இது ஒன்றும் காடு இல்லை. நீங்கள் யானைகளும் இல்லை. நான் தான் ராஜா. அதுதான் முடிவு. மற்ற தவளைகள் இந்த தவளைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டன. ஆனால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவே இல்லை. ஒரு நாள் தவளைகள் ஏரியில் நீந்தி கொண்டிருந்த போது காளை சோகமாக ஏரியின் மறுபுறம் சாப்பிடுவதை கண்டார்கள். இவ்வளவு பெரிய விலங்கை அவர்கள் வாழ்க்கையில் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. பெரிய விலங்காக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு யோசனையை நினைத்தார்கள். நம்முடைய சுயநல தவளை மிக பெரிய விலங்கும் ராஜா என்றும் சொல்லவில்லையா? எனவே இது ராஜாவாக இருக்கட்டும். தவளைகளுடனே காளைக்கு அருகில் சென்றன. அவர்கள் நிலைமையை பற்றி அவரிடம் கூறி உதவி கேட்டார்கள். ஆம், நான் ஒரு சிறிய காளை. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சிறையரா, நீங்களா? நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. தன்னை மிகவும் நேசிக்கும் எங்கள் நண்பரை நாங்கள் கொண்டு வருவோம். மீதியை எங்களிடம் விட்டு விடுங்கள். சரி, நான் இப்போது மீண்டும் பண்ணைக்கு சொல்ல வேண்டும். இல்லை என்றால் விவசாயி கவலைப்படுவார். அடுத்த நாள் தவளைகள் தன்னை மிகவும் நேசித்த தவளைக்கு அருகில் சென்றன. ஏரியின் மறுபுறத்தில் ஒரு மாபெரும் விலங்கு இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார். சரி, போகலாம். அந்த மாபெரும் விலங்கு யார் என்று பார்க்கிறேன். தவளைகள் ஏரியின் மறுபுறம் சென்றன. காளை ஏரியின் விளிம்பில் அவர்களுக்காக காத்திருந்தது. தன்னை மிகவும் நேசித்த தவளை அதை பார்த்து வாயடைத்து நின்றது. ஆனால் அதன் நண்பர்களுக்கு எதையும் தெரியப்படுத்தவில்லை. ஓஹோ, நீங்கள் தானா இந்த ஏரியின் ராஜாவாக விரும்புவது? காளை சொல்ல விரும்பியது. ஆனால் அவசர அவசரமாக பெண் தவளை பதிலளித்தது. யார் பெரியவரோ அவர் ராஜாவாக இருப்பார் என்று சொன்னது நீதானே. காளை பெரியது, அது ராஜாவாக இருக்கட்டும். அப்படியா? என்னாலும் இவரை போல பெரிதாக முடியும். சரி, எப்படின்னு சொல்லு. தவளைகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த போது தற்பெருமையான தவளை தன்னை மிக பெரியதாகவும் தகுதியானதாகவும் நினைத்தது. ஏனென்றால் அவர் இவ்வளவு பெரியவர் என்று யாரோ ஒருவர் குறிப்பிடுவது இதுவே முதல் முறை. இப்போது நான் எப்படி வளரப்போகிறேன் என்பதை பார்க்க போகிறீர்கள். அதனால் தவளை பெருக்க தொடங்கியது. நான் காளை போல பெரிதாக ஆனேனா? தவளை தன்னை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்கியது. என்ன நினைக்கிறீர்கள்? காளை போல நான் பெரிதாக்கி விட்டேனே இல்லையா?
தவளை மீண்டும் தன்னை பெரிதாக தொடங்கியது. இப்போது அதால் பேச முடியவில்லை. கண்களால் மட்டுமே ஜாடை காட்ட முடிந்தது. மற்ற தவளைகள் அனைத்தும் சிரிக்க ஆரம்பித்தன. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். தவளை தொடர்ந்து பெருகியது. அது பெருகி பெருகி பலூனாக மாறியது. பிறகு அந்த காளை மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த தவளையை பார்த்து கொண்டிருந்தது. அதற்கு இப்படிதான் வேண்டும். மிகவும் பெருத்த தவளை மிகவும் பெரிதாகி ஒரு தவளை போல் தெரியவே இல்லை. அது மிகவும் அதிகமாக பெருத்து இறுதியில் மிதக்க தொடங்கியது. மேலும் மேலே உயரமாக செல்ல தொடங்கியது. இறுதியில் அது காளை வரை உயர்ந்தது. ஆனால் அது காளையின் உயரத்தை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. இன்னும் கொஞ்சம் முயற்சியால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உப்பியது. காளையும் தவளைகளும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தன. இது மிகவும் கடினமான பாடம். தன்னை பற்றி பெரிதாக நினைத்து தவளைக்கு என்ன நேர்ந்தது என்று அவர்கள் அனைவரும் மிக வருத்தப்பட்டார்கள். அதனால் நடந்த அனைத்தையும் பார்த்த பின்பு ஒருபோதும் சிறிய காளை மீண்டும் புகார் செய்யவில்லை. காளை அது எப்படி இருந்ததோ அதை பார்த்து அது மகிழ்ச்சியாக இருந்தது.